हेलो फ्रेंड्स वेलकम टू स्किल्स एक्टिव तमिल नम्मुडिया इंद उलगं नम्म पाकर नच्चत्रंगल गैलेक्सी इंद ओट्टुमोत्त प्रपंचमो एप्पडी तोडंगिच्चु अदावदु इदनुडैय पिरप्पु एन्ना अप्पडिनु सोल्लिट्टु इंद उलगत्तुल पल कोल्गैगळै सोल्रांग अदुल अधिकमा एविडेंसोड एट्टुकोल्लप्पट्ट ओरु कोल्गै अप्पडिना अदुदान बिग बैंग पेरुवेडिप्पु कोल्गै सो साइंस इंद कोल्गैय दान प्रूव पण्रांग बिग बैंग नडक्कुरतुक्कु मुन्नाडी एन्ना आच्चुन्नु सोल्लिट्टु नम्मल यारुक्कुम तेरियादु बिग बैंग ஸ்டார்ட் ஆன உடனே தான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த பிரபஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் வெறும் எனர்ஜியாக ஃபியூ மில்லி மீட்டர் அளவுக்கு சின்ன பாயிண்ட்டாக இருக்குது. இந்த சின்ன புள்ளி வந்து அதிகப்படியான வெப்பநிலை அதிகப்படியான அடர்த்தியை கொண்டு இருக்குது. ஃபியூ மில்லி மீட்டர் அளவு இருக்கிற இந்த சின்ன பாயிண்ட் மேட்டர் டைம் ஸ்பேஸ் எனர்ஜி இந்த நாலு விஷயங்களும் உருவாகிறதுக்கு முதன்மையான காரணமாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ஃபோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீக் கிராவிட்டி அப்புறம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இந்த நாலு ஃபோர்ஸையும் உள்ளடக்கியதான் இந்த ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சடனாக எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பிக்குது, அதாவது சடனாக விரிவடைய ஆரம்பிக்குது. இது எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பித்த உடனே இந்த ஃபோர்ஸஸையும் அதே நேரத்தில் இந்த மேட்டர் டைம் ஸ்பேஸ் எனர்ஜி இது எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. இப்படி விரிவடைகிற இந்த புள்ளி வந்து வெளியிடுற எனர்ஜி அதிகப்படியாக இருக்குது. இந்த நேரத்தில் இதனுடைய வெப்பநிலை சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து 10 பில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி வந்து வெளிப்பட்ட உடனே குவாக்ஸ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் அப்புறம் மற்ற பார்ட்டிகல்ஸ் ஆகும் கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. எனர்ஜி விரிவடைஞ்சிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஹீட் கம்மியாகிற நேரத்தில் இந்த குவாக்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து புரோட்டான் நியூட்ரான் அப்படின்ற அடிப்படை துகள்களை உருவாக்குது. இந்த புரோட்டான் நியூட்ரான் ஒன்று சேர்ந்து நியூக்ளியஸ் ஆட்டமுடைய அந்த சென்டர் இந்த நியூக்ளியஸை முதல் முறையாக உருவாக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே பிக் பேங் நடக்க ஆரம்பித்த வெறும் ஒரே செகண்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்கள்லையுமே லைட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது. ஏன்னா ஃபோட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டமால் தான் வெளிப்படுத்தப்படும், ஆட்டமே இன்னும் உருவாகலை, அதனால் லைட் வெளிப்படவே இல்லை. இதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வருஷங்கள் கழித்து பிரபஞ்சம் விரிவடைஞ்சு தொடர்ந்து விரிவடைஞ்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் தனித்தனியே இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை ஜாயிண்ட் ஆகி சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் ப்ராப்பரான ஒரு ஆட்டம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ஆட்டம் தான் ஹைட்ரஜன். இதை தொடர்ந்து அப்படியே ஹீலியம் ஆட்டமும் உருவாகுது. ஸோ இப்போ ஆட்டம்ஸ் உருவானதால் ஃபோட்டானை எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தகுதி பெற்றதாக இருக்குது. இதனால் முதல் முறையாக நம்மளுக்கு ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்குது. 380,000 வருஷங்களுக்கு அப்புறம் முதல் முறையாக விரிவடைஞ்சிட்ருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் ஒளி தோன்ற ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஒளின்ற ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த ரெண்டு ஆட்டம்ஸும் வந்து மேக மூட்டங்களாக, அதாவது எங்கே பார்த்தாலும் க்ளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த வாயு கூட்டங்கள் ஹைட்ரஜன் ஹீலியம் அணுக்களால் ஆனது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது. தொடர்ந்து விரிவடைகிற இதே நேரத்தில் ஹீட் எனர்ஜியும் கம்மியாகிட்டே வருது. இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படின்னு சொல்லப்போகிற இந்த க்ளவுட்ஸ் வந்து கிராவிட்டினால் ஈர்க்கப்பட்டு ஸ்டார்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டார்ஸ் அடுத்தடுத்து காலப்போக்கில் வெவ்வேறு எலிமெண்ட்ஸாக மாற ஆரம்பிக்குது. ஸோ நியான் லித்தியம் அப்படின்ற நியூ எலிமெண்ட்ஸை இந்த ஸ்டார்ஸ் உருவாக்க ஆரம்பிக்குது. ஸ்டார்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இயர்ஸ் கழித்து ஸ்டார்ஸ் வெடித்து இந்த பிளானட்ஸ், பிளாக் ஹோல்ஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸ், மில்கிவே கேலக்ஸி இந்த மாதிரி பல விஷயங்கள் உருவாகிறதுக்கு ஸ்டார்ஸ் காரணமாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பூமி எல்லா விஷயங்களுமே ஒரு ஸ்டாருடைய டஸ்ட்டிலிருந்து உருவான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஸ்டார்ஸ்லேருந்து உருவாகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரபஞ்சமாக மாறியிருக்கு. ஸோ 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சின்ன ஒரு அடர்த்தியான ஒரு புள்ளியினுடைய வெளிப்பாடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சமாக மாறியிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிக் பேங் தான். சரி, இப்போ நம்ம பிக் பேங் தியரியை பற்றி பார்த்தோம். இதுக்கு எவிடன்ஸ் என்ன? 1929 எட்வின் ஹபுள் தன்னுடைய டெலஸ்கோப் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் கேலக்ஸி விலகி போகிறத கண்டுபிடிக்கிறாரு. பிரபஞ்சத்தில் எல்லா கேலக்ஸியுமே விலகி போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் எல்லாமே கிட்ட இருக்கும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கும். இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கணிக்கிறாரு. இதன் மூலமாக பிக் பேங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கு இது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக இருக்குது. அடுத்தது 1964 ஆர்னோ பென்சேஸ், ராபர்ட் வில்சன் அப்படின்னு சொல்லப்பட்ட ரெண்டு ரேடியோ அஸ்ட்ரானமர்ஸ் வந்து யூனிவர்ஸில் சிக்னலை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சிக்னல் இவங்களுக்கு
கிடைக்க ஆரம்பிக்குது. காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த சிக்னல் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து யூனிவர்ஸ் பிக்பேங் உருவான உடனே பிக்பேங் ஏற்பட்ட காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட ரேடியேஷன் இன்றைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பியிருக்கு. ஸோ அதை தான் இவங்க ரிசீவ் பண்ணி ரேடியேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்துடைய வயதையும் கண்டுபிடிக்கிறாங்க. 13.8 பில்லியன் வருஷங்கள் அப்படின்னு தெரிய வருது. காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எவிடன்ஸ் வந்து பிக்பேங் தியரிக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான ஆதாரமாக இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த எவிடன்ஸ் அப்புறம் பிக்பேங் தியரியை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்ச். சி யூ லெட்டர். பாய்.